எரிபொருள் தட்டுப்பாடு தொடர்பில் அமைச்சர் விடுத்துள்ள அறிவிப்பு. மாணவிகள் மீது துஷ்பிரயோக முயற்சி, கைதான ஆசிரியருக்கு நீதிமன்றம் கொடுத்த அதிரடி உத்தரவு. மற்றும் ஒரு மின்னுற்பத்தி நிலையம் ஸ்தம்பிக்கும் அபாயம். மீண்டும் அதிகரிக்கும் அரிசியின் விலை, திண்டாடும் மக்கள். மனைவி மற்றும் மாமியார் தாக்கி குடும்பஸ்தர் பலி. நாடாளுமன்றத்தில் நால்வருக்கு கோவிட் தொற்று உறுதி. யாழில் இன்று பரபரப்பை ஏற்படுத்திய சம்பவம், கூட்டிய வீட்டிற்குள் பெண்ணின் சடலம் மீட்பு. நாட்டில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் தட்டுப்பாட்டிற்கு தீர்வு வழங்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எரிபொருளை இறக்குவதற்காக இலங்கை மத்திய வங்கி நிதி வழங்கவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு துறைமுகத்தில் உள்ள இரண்டு கப்பல்களில் இருந்து எரிபொருளை பெறுவதற்கு மத்திய வங்கி நிதி வழங்கியுள்ளதாக எரிசக்தி அமைச்சர் உதயகம்மன் பிள்ளை தெரிவித்துள்ளார். அதன்படி 37,000 மெட்ரிக் டன் எரிபொருள் பெற்றுக் கொள்ளப்படவுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவில் மாணவிகள் மீது பாலியல் தொந்தரவு கொடுத்த குற்றச்சாட்டில் கைதான ஆசிரியருக்கு கடும் நிபந்தனைகளுடன் பிணை வழங்கப்பட்டுள்ளது. பாடசாலை ஒன்றில் கடமையாற்றும் ஆசிரியர் ஒருவர் பாடசாலை மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த குற்றச்சாட்டில் முல்லைத்தீவு காவல்துறையினரால் கடந்த டிசம்பர் மாதம் 24 கைது செய்யப்பட்டிருந்தார். பாடசாலை சிறுமிகள் மீது ஆசிரியர் பாலியல் துஷ்பிரயோக முயற்சி தொடர்பில் சிறுவர்கள் பெண்கள் பாதுகாப்பு பிரிவிற்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டினை தொடர்ந்து குறித்த ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளார். இன்று இரவு 10 சபுகஸ்கந்த மின் உற்பத்தி நிலையத்தின் செயற்பாடுகள் பாதிப்படையக்கூடும் என இலங்கை மின்சார சபையின் பொறியியலாளர்கள் சங்கத்தின் செயலாளர் தம்மிக்க விமலரத்ன தெரிவித்துள்ளார். குறித்து மின் உற்பத்தி நிலையத்திற்கு தேவையான எரிபொருள் இன்மையால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சபுகஸ்கந்த மின் உற்பத்தி நிலையத்தின் செயற்பாடுகள் பாதிப்படையுமாயின் தேசிய மின்கட்டமைப்பில் 150 மெகாவோல்ட் மின்சாரத்திற்கான தட்டுப்பாடு ஏற்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் பல்வேறு வர்த்தக நிலையங்களில் அரிசியின் விலை தொடர்ந்தும் அதிகரித்து வருகின்றது. வர்த்தகர்கள் அரிசி விலையை தன்னிச்சையாக அதிகரித்து விற்று மக்களை சுரண்டுவதாகவும், இதனால்தான் தாங்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளதாகவும் நுகர்வோர் தெரிவிக்கின்றனர். பெரும்பாலான கடைகளில் வெள்ளை மற்றும் சிவப்பு பச்சை அரிசி 160 முதல் 180 ரூபாவுக்கும், நாட்டரிசி 170 முதல் 190 ரூபாவுக்கும், சம்பா அரிசி 230 முதல் 260 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகின்றது. நாட்டில் ஏற்பட்டுள்ள அரிசி பற்றாக்குறை காரணமாக அரிசியின் விலையில் கட்டுப்பாட்டை அரசாங்கம் தளர்த்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. குறிவிட்ட கந்தலந்த பிரதேசத்தில் மனைவி மற்றும் மாமியாரின் தாக்குதலுக்கு இலக்காகி குடும்பஸ்தர் ஒருவர் மரணமான சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தின் போது 35 குறித்த நபரை அசிட் வீசியும் பொல்லால் அடித்து கொலை செய்துள்ளார் என்று குறிவிட்ட காவல்துறையினர் தெரிவித்தனர். தாக்குதலின் போது படுகாயம் அடைந்த நபர் ரத்தினபுரி போதனா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட பின்னர் மரணமடைந்துள்ளார். சம்பவத்துடன் தொடர்புடைய இருவரும் குறிவிட்ட காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளனர் என்றும் காவல்துறையினர் தெரிவித்தனர். மரணமடைந்தவர் குடிக்கு அடிமையாகி மனைவியை அடித்து துன்புறுத்துவர் என்றும், இவருக்கு எதிராக மனைவியால் பல முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. நாடாளுமன்றத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆன்டிஜென் பரிசோதனையின் போது 4 கோவிட் வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என நாடாளுமன்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாடாளுமன்ற ஊழியர், ஊடகவியலாளர், நடனக்குழுவின் கலைஞர் உள்ளடங்களாக 4 தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. 9 நாடாளுமன்றத்தின் 2 அமர்வு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் தலைமையில் நேற்று ஆரம்பமான நிலையில் நாடாளுமன்றத்துக்கு வருகை தந்தவர்கள் ஆன்டிஜென் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். இதன்போது 4 தொற்று உள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நேற்று தினம் நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதி விசேட வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதன்போது வரவேற்பு நடனமும் இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் குப்பலான் பகுதியில் பூட்டி கிடந்த வீட்டில் பெண்ணொருவர் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த வீட்டில் தாயும் மகளும் மாத்திரமே வசித்து வந்த நிலையில் 60 குகதாசன் ஜெயக்குமாரி என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த பெண்ணும் தாயாரும் நீண்டகாலமாக வெளிநாட்டில் வசித்து வந்த நிலையில் கடந்த 5 முன்னர் நாட்டிற்கு திரும்பியுள்ளனர். அதன் பின்னர் அவர்கள் இருவரும் தமது சொந்த ஊரான யாழ்ப்பாணம் குப்பலான் பகுதியில் வசித்து வந்துள்ளனர். இந்நிலையில் யாழ் குடாநாட்டில் திருட்டுச் சம்பவங்கள் அதிகரித்துள்ள நிலையில் இருவரும் வெளியே செல்வது குறைவு என்றும் அயலவர்கள் கூறியுள்ளனர்.
எரிபொருள் தட்டுப்பாடு தொடர்பில் அமைச்சர் விடுத்துள்ள அறிவிப்பு. மாணவிகள் மீது துஷ்பிரயோக முயற்சி, கைதான ஆசிரியருக்கு நீதிமன்றம் கொடுத்த அதிரடி உத்தரவு. மற்றும் ஒரு மின்னுற்பத்தி நிலையம் ஸ்தம்பிக்கும் அபாயம். மீண்டும் அதிகரிக்கும் அரிசியின் விலை, திண்டாடும் மக்கள். மனைவி மற்றும் மாமியார் தாக்கி குடும்பஸ்தர் பலி. நாடாளுமன்றத்தில் நால்வருக்கு கோவிட் தொற்று உறுதி. யாழில் இன்று பரபரப்பை ஏற்படுத்திய சம்பவம், கூட்டிய வீட்டிற்குள் பெண்ணின் சடலம் மீட்பு.